ஏடிஎம் மக்களை, இன்னைக்கு நம்ம மல்கோவா சர்ச் என்ற ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சிட்னிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், பாராமேட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் டிரைவ்னு வச்சுங்களேன், 30-45 மினிட்ஸ் டிரைவ் பாராமேட்டாலேருந்து. ஸோ அங்கே வந்து ஒரு பழைய காலத்து சர்ச் இருக்குது, ரொம்ப நல்ல சின்ன சர்ச், அதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஹலோ, வெல்கம் பேக் ஆசி தமிழ் முரசு மக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா மல்கோவா சர்ச்ன்னு சொல்லிட்டு, இது வந்து மவுண்ட் ஸ்கோன்ஸ்டாட்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது வந்து சின்ன சர்ச், பழைய சர்ச், ஒரு 50-60 வருஷத்து அவரோட பழைய சர்ச்சு. இது வந்து ஒரு ஃபாதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவரோட டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்ப்போம். சின்ன சர்ச், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் சிட்னிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த சர்ச்சு, வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சர்ச் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஜோசப் கென்டனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இருந்திருக்காரு, அவர் மூலிமா தான் இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியர்லி நான் சொன்ன மாதிரி 50-60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சர்ச் தான், பட் இந்த சர்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாதர்ஸு, கொஞ்சம் சிஸ்டர்ஸு, நன்ஸ் எல்லாம் கூட தங்கியிருக்காங்க இங்கே. அவங்க வந்து ரெகுலராக இந்த ப்ரேயர்ஸு, அப்புறமா அவங்களோட ஈவெண்ட்ஸு அதெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸான சர்ச். ஸோ இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ், நம்ம சிட்னியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்துட்டு வீக்கெண்டு அவுட்டிங் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வித் த ஃபேமிலி. சில்ட்ரன்ஸ்க்கும் நல்லா ஆடுறதுக்கு இடம், சின்ன சின்ன இடம் இருக்குது. ஸோ இவர் தான் அந்த ஃபாதர் ஜோசப் சொல்லுது. ஸோ இவர் வந்துட்டு 1886லேருந்து 1968 வரைக்கும் வளர்ந்துருக்காரு. ஸோ 1968ல் அவர் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது இந்த சர்ச் அப்போ ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்துச்சு. அதுலேருந்து ஸ்லோவாக மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து இதை டெவலப் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சர்ச் வந்து ரொம்ப சின்ன சர்ச்சு, ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சிங்களேன், அவ்வளோ பெரிய சர்ச் தான். பட் இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து மாசஸும் நடக்குது, ஈவெண்ட்ஸும் நடக்குது. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப க்ரௌடட் ஆகும் இந்த ஏரியா, பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்ச் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது சர்ச்சுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா உள்ள சர்ச்சு. ஸோ அந்த சர்ச்சோட கெப்பாசிட்டி வந்துட்டு 50 கூட இல்லை, நான் சொன்ன மாதிரி இன்னும் கம்மி தான். ஓவரால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு.
ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வெறும் சர்ச் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கான்ஃபரன்சஸ்ஸு, கோஆப்ரேட் ஈவெண்ட்ஸு, அப்புறமா வெட்டிங்ஸு நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் இங்கே நடக்குது இங்கே. ஸோ நைஸ் வியூ இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஏரியா, ஓப்பன் ஃபீல்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே ஹாலும் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹாலுன்னு பின்னாடி இங்கே வந்து அவங்களுக்கு ஹாலோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. யார் யார் ஈவெண்ட்ஸை தான் பண்ணோன்னா இங்கே வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. இதை ரெண்ட் அவுட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த சர்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் கேம்பஸ் வந்து ஒரு 15 acres இருக்குன்றாங்க. இந்த 15 acres ஒரு சின்ன சர்ச் இருக்குது, ப்ளஸ் மதர் பில்டிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து ஃபாதர் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸும் அவரோட திங்ஸு, அப்புறம் அவரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூமில் வந்துட்டு இப்போ எல்லாம் மெடிடேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ப்ரே பண்ணுறதுக்கோ, இல்லை சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போது வந்து இந்த மல்கோவா சர்ச் பார்த்துட்டோம், ஃபாதர்ஸ் ரூம் பார்த்துட்டோம், இந்த பக்கம் தான் ஃபாதரோட ஹவுஸ் இருக்குன்றாங்க. அந்த இடத்துலாம் விடுறதில்லை நம்ம பார்க்குறதுக்கு, பட் ஸ்டில் இது பிடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து மல்கோவா சர்ச் போகிறோம். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டம் லீவ்ஸு. நம்ம சிட்னியில் வந்து ரொம்ப சிட்னியிலன்னு இல்லை, ஆஸ்திரேலியாவில் வந்து ஆட்டம் லீவ்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக, இந்த ஆட்டம் சீசனில் இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம வின்டர்ஸ் இது வந்துட்டோம், இட்ஸ் ஆல்ரெடி ஜூன்னு வச்சிங்களேன். அதே வந்து ஒரு மாதம் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி மரம் நிறையா இருக்கும். அங்கங்கே வந்து இந்த கலர் கலரான இலைங்க, டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்சஸ்ஸு. ஸோ ஒரு ட்ரைவே அந்த மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு மேலே நம்ம இந்த நல்ல ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்க போகலாம். ஆட்டம் லீவ்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து ட்ரைவ் பண்ணலாம், இட்ஸ் நாட் வெரி ஃபார். ஸோ பிளாக் டவுன்லேருந்து ஒரு 20 minutes, அதே பேரமேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes மேக்ஸிமம் வச்சிங்களேன். ஸோ ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது, சர்ச் பக்கத்துலேயே தான் பார்க்கிங். ஸோ எந்த இதுவும் இல்லை, ஒரு ஜஸ்ட் வாக்கிங்கை வந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபுல் டேவை குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஆடை வச்சுட்டு பார்க்கலாம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இந்த வரகம்மா டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. இந்த டேம் தான் மேஜர் வாட்டர் சப்ளை நம்ம சிட்னிக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஒரகம்பா டேம் வந்து இங்கேருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 15 minutes ட்ரைவ்னு வச்சிங்களேன். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரகம்பா டேம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சு. ஸோ ஓவர் ஃப்ளோ ஆகி தான் இந்த ஃப்ளட்டெல்லாம் ஆச்சு. நீங்கள் விண்ட்ஸோர் ஃப்ளட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா நியூஸ்லேயும் இந்த ஃப்ளட்டு பற்றியெல்லாம் சொன்னாங்க ரீசெண்டாக. அந்த ஃப்ளட்டு வந்துட்டு இந்த டேம்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆன வாட்டர் தான் இந்த விண்ட்ஸோர்லாம் போயிட்டு ஃப்ளட்டாக வந்து அந்த டேமில் வந்து தண்ணி கம்மியாச்சுன்னா சிட்னியில் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.